ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்த தமிழர்களும் சேர்ந்து இந்த உலக சாதனையை புரிய போகிறார்கள். பெரிய ஸ்ட்ராங் டீமாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்க நம்மளோட டீமு, நிச்சயமாக இது ஒரு வேர்ல்ட் ஹிஸ்ட்ரியை மேக் பண்ண போகிறது. அதாவது ஹாலிவுட் மூவியை நான் வந்து நம்ம கோலிவுட்டில் மேக் பண்ணுற வந்து ஒரு தமிழனா நான் பெருமைப்படுறேன். தமிழா தமிழா நீ சாதிக்க பிறந்தவன் தானடா, தமிழா தமிழா முதல் சரித்திரம் படைத்தவன் நீடா. நீங்கள் எல்லாரும் சாதனை புரிவீர்கள். இந்த பாட்டு கூட உங்களுக்கு ஒரு எழுச்சியை தரட்டும், நீங்களும் சாதிக்க வேணும். நன்றி, வணக்கம். அதாவது ஆக்ஷன் சாங்ஸ், காமெடி, த்ரில் எல்லாமே வந்து போட்டு எடுக்கிற ஒரு படம் இது. ஸோ டைரக்டர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அது எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு வந்து ஃபோனில் சொன்னார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் இருக்கிற கேரக்டர் கூட எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். ஸோ ஆன் த ஹோல் இந்த மாதிரி ஒரு கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் சுரேஷ் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து, இந்த படத்தில் ஆக்ட் பண்ணுற அத்தனை டெக்னீஷியன்ஸுக்கும் ஆர்டிஸ்ட்களுக்கும் நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ சார். கின்னஸ் நம்ம அடிக்கடி காதில் மட்டுமே நான் கேட்டுருந்த விஷயம். அப்புறம் சில நேரங்களில் அந்த கின்னஸ் புக்ஸை வாங்கி பார்த்துருக்கேன். ஒரு கட்டத்தில் மொத்த புக்ஸையும் எனக்கு சுரேஷ் சார் காமிச்சாங்க. புக்ஸ் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கிட்டத்தட்ட 58 கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. 59வது வந்து ஒரு சினிமாவை தேர்ந்தெடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னோட இண்டஸ்ட்ரி, அந்த இண்டஸ்ட்ரியில் அப்படி ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணும்போது அதில் நானும் இருக்கேன்னு நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிருஷ்ணமூர்த்தி சார், தேங்க்ஸ் டு ஹிம், ஒரு நல்ல கேரக்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கதை சொல்லலை, அந்த கேரக்டர் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன மெயினில் வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நிச்சயமாக ஒரு நல்ல அவுட்புட் கிடைக்கும், அதில் எனக்கும் நல்ல பேர் கிடைக்கும் நான் நம்புகிறேன். இந்த படம் ரொம்ப நல்லா வர்றதுக்கு ஆனால் நான் பார்த்துச்சுக்கிறேன். நன்றி.